இன்றைய தினம் நாங்கள் சியலியுடன் சித்திரம் வரைய போகிறோம். அப்படித்தானே? சியலியுடன் சித்திரம் வரைய போகிறோம். நாங்கள் அவரும் மிக மகிழ்ச்சியுடன் தான் இருக்கின்றார். சியலி, உங்களுக்கு விருப்பமா வானத்தில் பறக்க? விருப்பமா? ஆம், விருப்பமா? ஆமாம். எப்படி போக விருப்பம்? பறந்து போக, தொங்கிக் கொண்டு? சரி, சின்ன பிள்ளைகள் அவர்கள் விருப்பம், எங்களுக்கும் விருப்பம், இறகுகள் கொண்டு பறக்க விருப்பம், பறவைகள் போன்று பறக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியான விஷயங்கள் பலவற்றை நாங்கள் ஆசிரியர்களாக கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் வரையலாம். பலூன்கள், பறக்கின்ற பலூன்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, வானத்தில் செல்லக்கூடிய விமானம் ஆரம்பத்தில், அதாவது ஒரு இதை இந்த கனவை வானத்தில் எப்படி செல்வது என்று சொல்லி ஒரு கனவை உருவாக்கி அதனை சித்திரமாக செய்தது லியனார்டோ டாவின்சி என்கிற ஒரு சித்திர கலைஞர். அவர் தான் இந்த இடத்துல தெரிவிக்க வேண்டும். உண்மையிலே அவர் சித்திரமாக வரைந்து தான் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதுதான் பிறகு நடைமுறையிலே வந்தது. எனவே இந்த கனவுகள், இவை நிச்சயமாக முக்கியம் எதிர்காலத்தில் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு. அதே போன்று கலை துறை சார்ந்த, சித்திரக்கலை துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையும், லியோனார்டோ டா வின்சி போன்று பல விஷயங்கள் எல்லாவற்றையும் ஸ்கெட்ச் பண்ணியா புதிய பரம்பரை, இதே போன்று ஒரு படைப்பாற்றல் மிகுந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய எதிர்காலம் என்பது சிறப்பாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் வரைவோமா? நாங்கள் வரைவோம். அப்படி என்றால் நாங்கள் வரைவோம். நாங்கள் முதலில் வரைய போவது பலூன் தானே வரைய போகிறோம். நாங்கள் பலூன், பறக்கும் பலூனுக்கு முதலில் இப்படி ஒரு கோடு, சரியா? அதுக்கு பிறகு இந்த இடத்திலிருந்து இப்படி ஒரு கோடு, சரியா? அதுக்கு பிறகு இந்த இடத்துலேருந்து இப்படி மட்டும் ஒரு கோடு, இந்த பக்கமும் இப்படி இதே மாதிரி ஒரு கோடு, முடியுமான்னு பாருங்க. ரெண்டு பக்கமும் இந்த இடத்துலேருந்து எடுங்க. சரி, ரைட். இப்போ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நீட்டுங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி கீழ்பக்கமாக இப்படி வரைந்து என்ன மாதிரி இருக்கு? இப்போ இன்னொரு கோடு இப்படி வரைகிறோம், சரியா? அதற்கு பிறகு இந்த இடத்தில் நாங்கள் இப்படியாக இந்த இடத்துல அங்கிருந்து நாங்கள் இப்படியாக ஒரு வி உருவம், இப்போ இங்கே சரி. இப்போது அதில் இப்படி நாங்கள் வரைந்து கொண்டு இப்படி ஒரு கோடு ஒன்றை வரைவோம், வளைந்த ஒரு கொக்கி மாதிரி. அப்புறம் இன்னொரு வடிவம், சரியா? இப்போ பாருங்கள், கண்கள் போன்று நினைத்து கொண்டு நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல இப்படி ஒரு எங்கே பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு கண் மற்ற பக்கம், நாங்கள் கொஞ்சம் கருப்பு திட்டுவோமா? சரி, அதுக்கு பிறகு இந்த இடத்துலேருந்து தொடங்கி பாருங்க, இந்த இடத்துலேருந்து தொடங்கி இப்படி எடுத்து வளைத்து இப்படியே மேலே கொண்டு வந்து இப்படி ஒரு வடிவத்தை வரைவோம். இந்த இடத்துலேருந்து தொடங்கி அப்படி கொண்டு வந்து இந்த ரைட், அழகாக வரைந்திருக்கிறீங்க. அதுக்கு பிறகு இப்படி இந்த கோட்டை இப்படி வரையலாம்,
அப்படித்தான். இந்த பக்கமும் இப்படி எடுத்து இங்க மட்டும் கொண்டு வாங்க. சரியா, இப்ப இந்த இடத்துல இருந்து சரியா இந்த ரெண்டு கோட்டையும் வணையுங்க. சரி, இப்ப அவருடைய உடம்பை வரைவோம். சரியா, வரைந்து விட்டோம் ஷா. அழகாக வரைந்திருக்கிறீங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து இங்கே மட்டும் இப்படி ஒரு கோடு, இன்னொரு கோடு வரையுங்க. அந்த ரெண்டு கோட்டையும் சேருங்க. சரியா, இப்போ பலூன், இந்த பலூனில் தானே இப்படி பறக்கிற பலூன் இருக்கும், இப்படி தானே இப்படி வரைகிறோம். அழகாக வரைந்திருக்கிறீங்க. இப்போ என்ன நூல் மாதிரி இருக்கும் தானே, கயிறு. இப்படி போடுவோம், அதனையும் அப்படியே கீழே இப்படி இங்கும் அப்படி. சரி, இப்போ பலூனில் வேறு வேறு வர்ணங்கள் இருக்கும் தானே. இப்போ நாங்கள் இப்படி ஒரு கோடு, இந்த பக்கமும் ஒரு கோடு, நடுவுலையும் ஒரு கோடு. சரிதானே? பரவாயில்ல, அப்படி போடுங்க. அதற்கு பிறகு நாங்கள் இப்போ கொஞ்சம் மேக கூட்டங்களையும் வரைவோமா? மேகங்கள், நாங்கள் வானத்தில் தானே பறக்கிறோம், எனவே மேகம் இருக்கிறது. மேகங்களுக்கு கூடாகத்தான் பலூன் பறக்கிறது. ஷா, அழகாக வரைந்திருக்கிறீங்க. இங்கே இன்னொன்று வரையுங்க. சரி, அங்கே அஞ்சு போடுங்க. ரைட், சரி, எஸ் வரைவோமா? நாங்கள் இல்லை, வர்ணம் திட்ட போகிறோம். நாங்கள் இப்படி வர்ணம் திட்டுவோம். சரி, நாங்கள் அழகாக வரைந்திருக்கிறோம். பாருங்கள் எப்படியாக வரைந்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டுவோமா? எப்படி பாப்பி? கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி நீங்கள் கலரை போடுங்க. சரி, சரியாக வரைந்திருக்கிறீங்க, நன்றாக பார்த்து. அதே போல் பாருங்கள், இப்போ காட்டுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ற. அழகாக இருக்கிறது, பாருங்க எவ்வளவு வடிவு. இதுதான் அன்புடனும் ஆசையுடனும் வரைகின்ற பொழுது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் தான் நாங்கள் டிபி கீட்ஸை பார்க்க சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய புதிய வீடியோஸ்களை எடுத்து பாருங்கள். பழைய வீடியோக்களையும் பார்த்து நன்றம் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் புதிய புதிய ஆக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு சொன்னால் இன்றும் நாங்கள் விடைபெற்று செல்ல போகிறோம். இந்த வீடியோவில் இருந்து நாங்கள் மற்றும் ஒரு புதிய வீடியோ ஒன்று எடுத்து வருவோம். அப்படித்தானே, வீடியோ எடுத்துக்கொண்டு வருவோமா? சரி, நாங்கள் இன்னொரு வீடியோவிலே வருவோம். அனைவருக்கும் Bye. Bye.